இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் அண்ட் ஐம் கீர்த்தி. லாஸ்ட் வீடியோ லவ் ஸ்டோரியில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் அதிக அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்கள் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோலையும் ஃபுல்லாக விலாக் ஃபுல்லாகவே என்னுடைய லவ் ஸ்டோரி ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் அதை பற்றியும் ஷேர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே நான் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஒரே விஷயமே கேட்டு போர் அடிக்காமல் இருக்கும். கிச்சனில் இருக்கிற சிங்க் இன்னுமே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. மெயின்டெனன்ஸில் கால் பண்ணால் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. நாங்கள் இன்னுமே கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்ணவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே வந்து பால்கனியில் போட்டு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் இருக்கிறத யூஸ் பண்ணுறதா இருந்தாலாவது எனக்கு சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். எப்பப்பெல்லாம் இந்த கிச்சன் ஏரியா பக்கம் சுற்றி வரணும், அப்போல்லாம் ஒன்று ரெண்டு பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன்னா நைட்டு வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அதிகமாக இருக்காது. ஸோ இப்போ எனக்கு அதிகமாக சேர்ந்துடுது ஒரே பிளேஸ்லேயே போட்டு ஜாம் பண்ணி வச்சுருக்கிறதாலும் மோஸ்ட்டாக நைட்டு பண்ணுவேன். இல்லை நடுவில் எனக்கு டைம் கிடைக்கிது, ரொம்ப நேரம் லேப்டாப் பார்த்து கண்ணு வலிச்சதுன்னா அப்போ மட்டும் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவேன். எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குகிற பழக்கம்லாம் இல்லை, அம்மா வீட்டில் தான் வாங்குவாங்க. எப்போ பாண்டி போனாலும் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் ஒரு பண்டல் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைனா எங்கள் நடுமாமனார் வீட்டுக்கு போகிறப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்படணும், அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ லாஸ்ட் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா டில் மேரேஜ் வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருந்தது, பிகாஸ் நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்குல்ல லவ் மேரேஜ்ன்னும் போதே எப்படி இருக்கும், பிகாஸ் ஃபேமிலியில் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்கிறது நம்ம எப்படி நம்மளை மாற்றி விடுன்ற அளவுக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல, பிகாஸ் மேரேஜ் டைமில் மித்து வந்து துபாயில் தான் ஒர்க் பண்ணியிருந்தார், 1 மந்த் லீவில் வந்திருந்தார். ஸோ மேரேஜ்க்கு எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் கொடுத்துருந்தாங்க. பை டிஃபால்ட் மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ்க்கு 2 வீக்ஸ் கொடுப்பாங்க, பட் ஆன் சைட் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால் எனக்கு 3 வீக்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டார் லீவ். பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ் நான் எக்ஸ்ட்ராவாக லீவ் எடுத்தேன், பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் எல்லா விருந்தும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கொடுத்ததால் எனக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு, செட் ஆகலை. ஸோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 to 4 டேஸ் லீவ் போட்டேன். அதுதான் என்னுடைய கெரியர்லேயே நான் அவ்வளோ நாள் லீவ் போட்டு ஜாலியாக இருந்தது. ஜாலின்னு சொல்ல முடியாது பிகாஸ் மேரேஜ் டென்ஷன் எல்லாம் இருந்தது, பட் ஆஃபீஸ் ஒர்க் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்த டேஸ். எங்களுக்கு வந்து July 2, 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு July 31 மித்து துபாய் கிளம்பிட்டார் சார். நான் அப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அந்த டைமில் வந்து நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருந்தோம், பிகாஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அக்காவும் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே மேரேஜ் ஆகி அவங்கவுங்க பிளேஸ்க்கு போயிட்டாங்க, நானும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருந்தோம். அதனால் நான் வந்து வீக் டேஸ் எல்லாம் பாண்டியில் இருப்பேன், சாரி வீக் டேஸ் வந்து இங்கே சென்னையில் இருப்பேன், வீக்கெண்ட் வந்து பாண்டிக்கு போயிடுவேன். ஆரம்பத்தில் லவ் பண்ணும் போது எதுவுமே தெரியல, பட் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அப்ராடில் இருந்துட்டு நம்ம இங்கே தனியாக இருக்கும் போது ஒரு மாதிரி லைஃபே கொஞ்சம் ட்ரையாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னே தெரியாது, செட் ஆகாது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், என்ன தான் சண்டை போட்டாலும் சேர்ந்துடும், பட் இருந்தாலும் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். எப்போ பாரு சண்டை போடும், சண்டை போடாத நாளே இல்லை, எவ்வளோ சண்டை போட்டாலும் மறுபடியும் கால் பண்ணி பேசிடுவோம். பட் இருந்தாலும் தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா 1 வீக் அம்மா வீட்டில் இருப்பேன், 1 வீக் எங்கள் அத்தை வீட்டில் இருப்பேன், இப்படி தான் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கே வெறுப்பாக போச்சு, பிகாஸ் எல்லாருமே கப்புள்ஸாக அங்கே சுற்றிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பேராக சுற்றுவாங்க, நான் மட்டும் பார்த்தேன்னா தனியாக சுற்றுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி நான் மித்தோ வர வைக்கணும்னு தான் பார்த்தேன். மித்தோட பிளான் என்னென்னா பிஃபோர் மேரேஜே அவர் வந்து நானும் துபாயில் போய் அங்கே அவர் கூட செட்டில் ஆகிடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டார். ஆனால் எனக்கு வந்து போக விருப்பமே கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தாரு, பட் நான் சுத்தமாகவே கன்வின்ஸும் ஆகலை. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே நான் அதிகமாக கேட்ட கேள்வி, எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாருமே எனக்கு கேட்ட கேள்வி வந்து, நீயும் துபாய் போகலாம்ல, ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கலாமே, நீ ஏன் இங்கே இருக்க, துபாய் போயிடு துபாய் போயிடு. அப்படி தான் எல்லாருமே, அப்படியே தான் எங்கள் அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாருமே வந்து என்னை துபாய் போகணும்னு தான் சொன்னாங்க. மித்துவுக்கு துபாயில் போயிட்டு செட்டில் ஆகிடலாம், நம்ம ரெண்டு பேர் தனியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிங்கப்பூர் போயிடலாம் இல்லை துபாய் போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு 4 இயர்ஸ் கிட்ட அங்கே ஒர்க் பண்ணதால் அவருக்கு அங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ அவருடைய கம்பெனியில் அவருக்கு இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்து ஹையர் அஃபீஷியலாக மாறும் போது அவருக்கு பேக்கேஜும் வரும்,
அவருடைய பிளேஸில் அவருக்குன்னு ஒரு பொசிஷன் வந்ததால் அவருக்கு அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினச்சாரு. பட் என்னுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய மைண்ட் செட் தான். எனக்கு வந்து ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு அங்கே போய் தனியாக இருக்கிறது சுத்தமாகவே விருப்பம் கிடையாது. எல்லாருமே கம்பல் பண்ணாங்க என்னை போ சொல்லி, பட் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எல்லாருமே இங்கே இருக்கும் போது நானும் மித்துவும் மட்டும் தனியாக அங்கே போய் இருந்துட்டு ஒன்னப்பாரு என்னப்பாருன்னு மூஞ்சை பார்த்துட்ருக்கிறதுல சுத்தமாக எனக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு நல்ல நாளாக ஃபேமிலியோடு இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். எல்லாருமே வேணாம் நொதிரி தள்ளிட்டு ஒரு நல்ல நாள் அதுவும் கால் பண்ணி வீடியோ காலில் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, புது ட்ரெஸ் போட்டிங்களா, என்ன குக் பண்ணீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்குற அந்த வேலையே வேண்டாம். ஏதாவது ஒரு நல்ல நாளாக இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக உடனே போகிற மாதிரி இருக்கணும். ஏதாவது படைக்கிறோமா, எல்லாருமே ஒன்றா நின்று படைக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் எனக்கு பிடிச்ச லைஃப்பும் அதுதான். ஓகே, கொஞ்ச நேரம் வந்து வ்ளாகுக்குள்ளேயே நம்ம போய்க்குவோம். ஏன்னா ஒரே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதுக்காக. ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிகாஸ் எனக்கும் அது ரொம்பவே ஃபேவரட் ஆனது தான். ஸோ அது எங்கே வாங்கியிருந்தேன்னு கேட்டிருந்தீங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் வாங்கினது தான், எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கில்லட்டுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன், பட் இதில் தான் வந்து அதிகமாக குக் பண்ணுது. இதனுடைய ஸ்மால் சைஸ் ஒன்று நான் அந்த ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணுறது நிறைய பேர் பார்த்து அதுதான் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அவங்கள டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி கொடுக்குறேன். ஸோ இது வந்து அம்மாவும் அத்தையும் இங்கே வீட்டுக்கு வர்றப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்து இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க, பட் அது சிங்கிள் ஹேண்டட்ன்றதுனால அவங்களுக்கு தூக்க கஷ்டமாக இருக்கும்ட்டு நான் என்ன நினச்சேன்னா டபுள் ஹேண்டட் அதை வாங்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு வாங்கி இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இல்லைனா அத்தைக்கு யார் கேட்குறவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். பட் பார்த்த உடனே எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் பண்ணுற குக்கிங்க்கு உங்களுக்கு இத்தனை ஐட்டம் தேவையானிட்டு. குக்கிங் நிறைய பண்ணுறனோ இல்லையோ, பேசிக் குக்கிங் பண்ணுறதுக்காவது நமக்கு பாத்திரம் வேணும் இல்லைங்களா? பட் இவ்வளோ க்யூட்டாக ஒரு ஐட்டம் பார்த்ததுக்கப்புறம் யாருக்கு தான் வேணும்னு தோணும். மித்து சொன்னார் இது அவங்களுக்கு தானே வாங்கினது கொடுத்துடலான்னு, பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஐட்டம் பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த சிங்கிள் ஹேண்டட் ஸ்கில்லட் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இந்த ஐட்டம் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு வேற வாங்கி கொடுத்துடலான்னு இதை எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரித்து வாஷ் பண்ணி நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிங்கிள் ஹேண்டட் ஸ்கில்லட் வந்து நான் மேலே இருக்கிற அந்த லிட் இல்லாமல் வாங்கியிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்து அந்த லிட்டு வேணும் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பர்ஃபெக்ட் சைஸ் லிட்டு வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து அந்த கண்ணாடி பீஸ்லேயே கொடுத்ததால் இந்த மாடல் தான் வேணுன்ற மாதிரி வாங்கியிருந்தேன். ஓகே, ரெண்டு பேரில் யார் ஒருத்தவங்க வாங்கினாலும் நம்ம அங்கே போய் நம்ம தானே சமைக்க போகிறோம், நம்ம போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பார்த்தோன்னே சில விஷயம் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த கேட்டகரியில் இந்த ஸ்கில்லட்டும் ஒன்று. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுடைய லிங்க்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, உங்கள் பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல நாளும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நானும் எதுவும் சென்னையில் இருந்ததே கிடையாது, பாண்டி கிளம்பி போயிடுவோம். அதுவும் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயும் இருப்பேன், அத்தை வீட்லேயும் இருப்பேன். காலையில் அத்தை வீட்டில் படிச்சுட்டு எல்லா வேலையும் அங்கே முடிச்சு மதியானத்துக்கு மேலே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். முடித்தா நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவேன், இல்லைன்னா நைட்டும் கிளம்பி வந்துடுவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி லைஃப் தான் வேணும். எல்லாரு கூடயும் இருக்கணும், எல்லாரையும் பார்க்கணும். இப்போ அக்கா பெங்களூர்லேருந்து வரேன்னு சொன்னால் கூட அக்காவுக்காக போகிறனோ இல்லையோ, பசங்க இருந்தாங்கன்னா உடனே கிளம்பி போயிடுவேன். இந்த லைஃப் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. எல்லாருமே இருக்கும் போது நான் தனியாக அங்கே போயிட்டு ஐயோ யாருமே இல்லையே நம்ம மட்டும் தனியாக இருக்கோமே அந்த மாதிரி லைஃப் எனக்கு வேண்டாம். ஸோ இப்போ வரைக்கும் எல்லோரும் எனக்கு கம்பல் பண்ணாலும் எனக்கு போகிற ஐடியாவும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் எனக்கு அந்த ஐடியா இல்லை. சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி வேணால் நான் போயிட்டு வருவேன், ஆனால் மற்றபடி ஸ்டே பண்ணுறதுலாம் எனக்கு ஐடியா இல்லை. பை த வே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய மைண்ட் செட் மட்டும்தான். ஸோ எனக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட் மேலே மித்து அப்போ தான் வந்திருந்தார். ஸோ அவர் வந்து டின்னர் வெளியே சாப்பிடலான்னு சொன்னார். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ராட்பேண்ட் பில்லெல்லாம் கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால தான் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பேசிகிட்டு இருந்ததுனால டீட்டெயில்ஸ் சொல்லலை. சாட்டர்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்கன்னு தான் ப்ராட்பேண்ட் பில்லெலாம் நான் கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தேன், அதை தான் கிளைம் பண்ணியிருந்தேன். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்ததும் ரெண்டு பேரும் வந்து கிராண்ட் காரைக்குடி தான் போயிருந்தோம். அங்கே வந்து பிரியாணி மித்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம போய் கொஞ்சம் நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வரலான்றதுக்காக போனோம். போய் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி விட எனக்கு சீரக சம்பா பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஹோட்டல் கிராண்ட் காரைக்குடி போயிட்டு நல்லா சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு மட்டன் சுக்கா. ஆக்சுவலி நாங்கள் வந்து தந்தூரி சிக்கன் போடலான்னு தான் பிளான் பண்ணோம். மோஸ்ட்டாக தந்தூரி சிக்கன் தானே சாப்பிட்றோம், இந்த தடவை மாற்றிடுவோன்றதுக்காக தான் மட்டன் சுக்கா வாங்கினோம். பிரியாணி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, எனக்கு வேறு செம பசியாக இருந்தது. நான் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்கவே எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தோசையும் சொல்லியிருந்தேன். முட்டை தோசை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரொம்ப தின் லேயராக போட்டிருந்தாங்க, முட்டை வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ செம்மையாக சாப்பிட்டு வந்தேன், வயிறு செம ஃபுல்லாக இருந்தது எனக்கு. மித்துவுக்கு முட்டை பிடிக்காதுன்றனால அவர் முட்டை தோசை ஒரு பைட் கூட எடுத்து சாப்பிடவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் சாப்பிட்டேன். முக்காவாசி சாப்பிட்ற வரைக்கும் வயிறு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணற திணற தான் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் அதை வைக்கணும்னு எனக்கு தோணலை, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததால் ஃபுல்லுமே சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே, இப்போ மித்துவை எப்படி துபாயிலேருந்து வர வச்சோன்னு பார்ப்போமா. ஸோ கடைசியாக 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படியோ மித்துவை கன்வின்ஸ் பண்ணி நான் துபாயிலேருந்து வர வச்சிட்டேன். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, உனக்கு பிழைக்கவே தெரியலம்மா, அழகாக துபாயில் போயிருந்தியா, இங்கே வாங்குகிற சேலரியோட அங்கே நிறையா வாங்குவே, வித்தின் 1 or 2 இயரில் நீ சொந்தமாக வீடு வாங்கிடலாம் அப்படின்னு எவ்வளவோ பேசினாங்க. எதையுமே நானும் மித்துவும் லிசன் பண்ணவே இல்லை. வீடு வாங்கணும் வீடு வாங்கணுன்ட்டு தான் எல்லாருமே பேசுகிறாங்க, பட் எனக்கு என்னமோ கல்யாணம் ஆன உடனே ஒரு கடனாளியாக உட்கார்றதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை. எதுக்கு அப்படி என்ன அவசரம் இப்போ வீடு வாங்குறதுக்கு, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை, ஃப்யூச்சரில் வாங்கலாம். எடுத்த உடனே எல்லாமே வாங்கிட்டு பின்னாடி அந்த கடனை அடைக்கிறதுக்குன்றதுக்காக லைஃப் ஓடக்கூடாது, அப்படி தான் நாங்கள் யோசித்தோம். நான் போயிருந்தேன்னா வித்இன் அ இயர் கூட நான் வாங்கிட்டுருப்பேன், பிகாஸ் அப்பையும் நான் நல்லா தான் பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தேன். பட் இருக்கட்டும், ஒரு 2 இயர்ஸில் வாங்கணுன்றது ஒரு 5 இயர்ஸில் வாங்கலாம். சொந்த வீடுன்றது எல்லாராலையும் வாங்கிட முடியாது, என்ன தான் நீங்கள் காசு பணம் கொட்டி வச்சுருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தான் வாங்க முடியும். ஸோ அந்த நேரம் எனக்கு எப்போ வருதோ அப்போ நான் வீடு வாங்குகிறேன். அது வரைக்கும் யார் என்ன பேசுனா எனக்கு என்ன, எங்கள் லைஃப் எங்கள் விருப்பம், எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கொடுக்குற ரெண்ட்டை அப்படியே இஎம்ஐலேயே கொடுக்கலான்னு கூட எல்லாரும் சொன்னாங்க. இருந்தால் போட்டுமே, அதனால் என்ன, இப்போது எடுத்த உடனே ஒரு வீடு வாங்கணுன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பேஸ் அமௌண்ட் கட்டணும். முக்கால்வாசி இஎம்ஐயில் போட்டுட்டு கால்வாசி மட்டும் நம்ம ஒரு பேஸ் அமௌண்ட்டாக போட்டோம்னா எப்போ கட்டி முடிக்கிறது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வாங்கணுன்னா அதில் 10 பைசா கூட யாருடைய அமௌண்ட் இருக்கக்கூடாது, அப்பா அம்மா காசோ அத்தை மாமா காசோ யாருமே இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம உழைப்பில் மட்டும்தான் வாங்கணும். இப்போ அத்தை வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சொந்த வீடு இருக்குது, அப்பா அம்மாவும் பார்த்திங்கன்னா அவங்களும் சொந்த வீடு வச்சுருக்காங்க. பட் எங்கள் உழைப்பில் வாங்கணும், அது 1 ரூபாவாக இருந்தாலும் நானும் மித்துவ மட்டும்தான் போடணும், வேறு யாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நான் பெருமையாக சொல்லிக்கலாம், நாங்கள் உழைச்சி வாங்கணும், யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் வாங்கலைன்றதுக்காக. ஸோ எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணிப்போம், ரெண்டட ஹவுஸ்லேயே கூட இருந்துப்போம், சந்தோஷமாக இருக்கும், ஆடம்பரமாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வாங்குகிறேன், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்குவேன். மைட் பி இது என்னுடைய பழக்கமாக கூட இருக்கலாம், அதிக செலவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. பட் என்னுடைய லைஃப் இப்போ வரைக்கும் ஹாப்பியாக தான் போகுது, இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, பட் அதையெல்லாம் சொல்லி ஒரு எப்படி ஐயோ இவங்க லைஃப் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த மாதிரிலாம் பேச வேணாம். ஸோ எது சொல்லணுமோ அதை மட்டும்தான், உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கிற ஐடியாஸ் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மித்து வந்து நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃப்ளோரில் இருந்தோம், அங்கே ஒரு 1 இயர் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு 8 to 9 மந்த்ஸாக சாரி ஒரு 7 or something அவ்வளோதான் இருக்கும் மந்த்ஸு. அப்போ என்ன ஆச்சுன்னா நான் ஆஃபீஸ் போகிறப்போ கரெக்டாக அந்த சிப்காட் சிக்னலில் ஆப்போசிட்டில் வந்த ஒரு பைக் நல்லா ஃபோர்ஸாக இடித்ததில் எனக்கும் மித்துவுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் வந்த ஒரு 6 to 7 மந்த்ஸ் or something அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா என் தலையில் ஒரு கல் குத்துச்சு, மித்து வந்து அவருக்கு காலில் அடிபட்டுச்சு, அவருக்கு வந்து உள்காயும் எனக்கு வெளிக்காயும், என்ன ஒரு பக்கம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த சிக்னலுக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க, மித்து ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என் தலையிலேருந்து ரத்தம் ஊத்துறது எனக்கே தெரியாது, என் பக்கத்தில் ஒரு அண்ணா நின்றுட்டு இருந்தார், அவர் தான் ரத்தம் வருதுமான்னு கர்ச்சி ஃபால வச்சு அழுத்தினார். மித்து ஒரு பக்கம் கத்துறது தான் கேட்குது, அவருக்கு வெளிக்காயம்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறமா தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தெரிஞ்சு எனக்கு கல் குத்திருச்சு, பட் ரொம்ப டீப்பாலாம் இல்லை, ஒரு 3 to 4 stitches எனக்கு போட்டாங்க. அவருக்கு மட்டும் கால் வந்து முட்டி ரொம்ப வலி இருந்துக்கிட்டே இருந்தது, அப்போ எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் அப்புறமும் அவருக்கு வந்து சரியாகலை, பேலன்ஸ் இல்லை, கால் சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியல,
கால் நிற்கும் போது கால் திருப்பிக்கிட்டே இருந்தது அவருக்கு. ஸோ நாங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே அப்போ எங்களுக்கு தெரியல. ஸோ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, முட்டியில் முக்காவாசி ஜவ்வு வந்து அவருக்கு பிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு கீழே மாட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 3-4 lakhs ஆகும், பட் அவரால் ஃப்யூச்சரில் ஸ்பீடாக நடக்க முடியாது, ஓட முடியாது, கால் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், பொறுமையாக தான் நடக்கணுன்ற மாதிரி பயமுறுத்திட்டாங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன், பட் எங்கள் அத்தை மாமா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆச்சுன்னா எந்த அப்பா அம்மாவில் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மாவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ் வந்து எங்களுடைய கசின் தான் சொன்னது, கந்தஞ்சாவடியில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க தான். அவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கும் மெத்துவுக்கும். ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 4-5 months, அப்போ வந்து கொரோனா டைம் ஆகிடுச்சு, 3 கட்டை என்னமோ தான் போட்டோம், அதுக்கு மேலே போட முடியல, ஒவ்வொரு கட்டும் 1 month போட சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 கட்டை என்னமோ தான் போட்டோம், பர்ஃபெக்டாக அவருக்கு கால் க்யூர் ஆகிடுச்சு, எல்லாமே சரி பண்ணிட்டாங்க, இப்போ சூப்பராக நடக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கேட்குற கேள்வி, உனக்கு எப்போ கல்யாணம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்போ விசேஷம். ஒரு 1 year வந்து அப்பையும் என்னை கேட்டுட்டு தான் இருந்தாங்க, மித்து துபாயில் இருக்கும் போதும், ஏன்னா தீபாவளி பொங்கல் அப்போலாம் வந்து போகிறப்ப விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கா. ஓகே, அவர் இப்போ தான் அவங்க போயிருக்கார், மேரேஜ் ஆகி நாங்கள் 1 month கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணல, அதுக்குள்ளே எங்களுக்கு பிளான் வேணாம்னு விட்டுட்டோம். பட் என்ன ப்ராப்ளம்னா, கேட்குற யாருமே என்னம்மா ஏதாவது பிளான் இருக்கான்னு யாருமே கேட்க மாட்டாங்க, டைரெக்டாக தி வில் கம் டு கன்க்ளூஷன், என்ன மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு எந்த ஒரு விசேஷமும் இல்லை, அதே கண்டினியூ ஆச்சு, 2nd year, 3rd year, 4th year, இப்போ 5th year வரைக்கும் அதே தான் வருது. பட் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும், ஏதாவது இருந்தால் நாங்களாம் சொல்லுவோம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டும் கேளுங்க, சீரியஸ்லி ஐம் டெல்லிங், பிகாஸ் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் ரியல் இன்சிடென்ட் சொல்கிறேன், என்னுடைய லைஃப் எங்கள் அம்மாவுக்கு நடந்தது தான். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரைடே ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற கோயிலுக்கு போவாங்க, போய் அங்கே போய் வந்து அங்கே படிச்சுட்டு சாமியை பார்த்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க. என் கல்யாணம் ஆகி ஒரு 1.5 இயராக, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா போகிறத நிறுத்திட்டாங்க, என்ன நான் ஒவ்வொருன்னு கேட்கும்போது ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க, என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மா சும்மா இதை பேசும்போது வளர்ந்தாங்க, இல்லைம்மா அந்த தெருவுலலாம் எங்கள் சொந்தக்காரங்களாம் வேறு இருப்பாங்களா, ஸோ எல்லோரும் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த ஏரியாவில் நாங்கள். ஸோ அப்போ என்னென்னா எல்லாருமே என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கவே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அதுலேருந்து அந்த கோயில் பக்கமே போகிறத விட்டாச்சு, அம்மா அந்த கோயில் போய் 3 இயர்ஸ் மேலே ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு எல்லோரும் கேள்வி கேட்டு எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தியிருந்தா எங்கள் அம்மா இப்படி போகாமல் இருப்பாங்க. ஸோ கேட்குற கேள்வியை எங்ககிட்ட கேட்கலாம், பட் அவங்கக்கிட்ட கேட்கவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க கேட்க அந்த ப்ராப்ளம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, மித்து ரொம்ப ஜாலியாக கூலாக ஹேண்டில் பண்ணுற டைப், நான் வந்து தொட்டதுக்கும் டென்ஷன் ஆகிடுவேன், ஒர்க் டென்ஷனோட சேர்த்து இதுவும் வர்றதால எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். யாராவது ஆன் ஸ்பாட் கேட்டாங்கன்னா அப்போ ரியாக்ட் பண்ண மாட்டேன், வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கச்சேரி வைப்பேன். எப்படின்னா என்னுடைய கோபம் ஃபுல்லுமே காட்டுறது மித்துக்கிட்ட மட்டும்தான். சம்டைம்ஸ் எனக்கே தூக்கம், ஐயோ எவ்வளோ நேரம் நம்ம அவர் இப்படி பேசுகிறோமே அப்படின்றதுக்காக கையில் கிடைக்கிற திங்ஸை போட்டு உடைப்பேன். இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கப்ஸ் நான் தான் உடைச்சிருப்பேன், சம்டைம்ஸ் நான் சொல்லியிருப்பேன் தெரியாமல் போட்டு உடைச்சதுன்னு, பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கோவத்தினுடைய வெளிப்பாடு தான், மற்றவங்கக்கிட்ட அந்த கோவத்தை காட்டாமல் எதர் என்ன ஹர்ட் பண்ணிக்கணும் இல்லை வீட்டில் இருக்க திங்ஸ் போட்டு உடைச்சி அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த தடவை கேட்கும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க, நீங்கள் கேட்டு ஹர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வேணால் கேளுங்க, ஃபேமிலி கிட்டே போகாதீங்க, பிகாஸ் அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க, பிகாஸ் வயசானவங்கன்னும் போது அவங்களுடைய மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபேமிலி கிட்டே மட்டும் போகாதீங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகிடுச்சு, எனக்கு வந்து அப்போது பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கேட்கும் போது எனக்கு வந்து அப்போது என்னடா இப்படியே கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி, இப்போ எனக்கு கேட்கும் போது எனக்கு எதுவுமே தோணுது, எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ நடக்கும், அப்போ நடந்துச்சுன்னா நல்ல விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லவ் ஸ்டோரி பார்ட் 2ன்றது கொஞ்சம் என்னுடைய ஆதங்கத்தை கொட்டின மாதிரி போயிடுச்சு, ஐம் ரியலி சாரி, பிகாஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுடைய அணுகுமுறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு திங்கிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குது, நானும் மித்துவும் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம், எங்களுக்கு என்ன டிசிஷன் இருக்குது, நாங்கள் எப்படி டிசைட் பண்ணுறோம், அதை தான் நான் உங்ககிட்ட இப்போது நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
உங்களுடைய சஜஷனும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் டைமும் நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது. ஸோ இதுவும் உங்கள் யார் லைஃப்லேயோ கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சஜஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சண்டே லன்ச் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன், சங்கரா மீன் குழம்பு. கொஞ்சமாக வந்து சங்கரா மீன் எடுத்து வறுத்துட்டு மீதி வந்து எறா வறுவல் செஞ்சுருந்தேன். லாஸ்ட் டைம் மீன் குழம்பு பண்ணியிருந்தேன், பட் ஓகே இருந்தால் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது மெத்து சொல்வார், எப்போவுமே நல்லா இல்லைன்னுலாம் உடனே சொல்ல மாட்டார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாத கீர்த்தி அப்படின்ட்டுவார். ஸோ லாஸ்ட் டைம் பண்ணதும் அப்படி தான் சொன்னார், அது கருவாட்டு குழம்பா மீன் குழம்பா இல்லை எதுவுமே இல்லாத ஒரு குழம்பான்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு பண்ணாதன்னாரு. கொஞ்ச காலம் பண்ணாமலே இருந்தேன். இந்த டைம் எனக்கும் மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப டெம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது, அதனால தான் நான் செஞ்சு சாப்பிட்டது. ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அப்படின்னு சொல்லி நான் வேற ஒரு சாரீ எடுத்திருந்தேன். பட் அந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் பாண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், சாரீ மட்டும்தான் இருந்தது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பழைய ட்ரெண்டு, இதெல்லாம் நிறைய எல்லா அம்மா வீட்டுமாவும் வச்சுருப்பாங்க, எங்கள் அம்மாவும் இதே மாதிரி ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க. அட்லீஸ்ட் நம்ம சும்மா ஒரு சாரீ ஒன்று வச்சுப்பேன் படைக்கிறப்ப போடுறது, ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து படைக்கிறப்ப சாரீ போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் இந்த சாரீ நான் வச்சுருந்தேன். ஓகே இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு அந்த பிளவுஸ் கூடன்றதுக்காக அதை தான் நான் போட்டிருந்தேன். அந்த சாரீ கூட மேட்ச் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு நெக் பீஸ் இருந்துச்சு என்கிட்ட, வெண்பா ஜுவல்லரிஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த க்ரீன் கூட இது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாரியை விட இதுக்கு தான் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருந்தது, சிம்பிளாகவும் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்ததுனால இது தான் போட்டுட்டு போயிருந்தேன். டைம் இல்லை அயன் பண்ணி கட்டுறதுக்கு, அதனால் அப்படியே தான் கட்டியிருந்தேன். கீழே கால் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சாரீ கட்ட போகிறேன்னு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் பிளவுஸ் இல்லை, என்ன பண்ணுறது, இந்த சாரீ தான் நமக்கு கிடைச்சிது, அதனால் அதையே கட்டியாச்சு. ஓகே அண்ட் ஃபைனலி இதோட இந்த வீடியோஸ் முடிய போகுது. இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.